Hello guys, welcome back to my channel. In this video, we have a r15v3 headlight. We will see how the visibility increases. This is the headlight power. That is the headlight length. Now, we have a r15 default. We have a short portal, a high beam portal, and a romba kit. We have a setting setting. We have a headlight. அதாவது நம்ம இன்னுமே நல்லா தூரம் அடிக்கிற மாதிரி வெச்சுக்கலாம் அதோட பவர் வந்து எதுமே சேஞ்ச் ஆகாது அந்த லெந்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் நீங்க ரொம்ப தூரத்துல அடிக்கிற மாதிரி வெச்சீங்கனா உங்களுக்கு கிட்ட அதாவது ரொம்ப ஷார்ட்ல வந்து பாத்தீங்கனா ஹெட்லைட் வந்து அவ்வளவு விசிபிளா இருக்காது சோ உங்க நீடுக்கு ஏத்த மாதிரி வெச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் எப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் அதை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கனா நீங்களே பண்ணிக்கலாம் ஏதோ ஷாப்புக்குல ஏதோ கொண்டு போக வேண்டாம் இப்போ எப்படிங்கறத நம்ம பாத்துறலாம் Guys, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டூல் மட்டும் தான் தேவை அதாவது ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி எதா இருந்தாலும் ஓகே தான் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் இருக்கு இல்ல நம்ம உட்கார்ற சீட் ரைடரோட சீட் அதுக்கு அடியிலே ஒன்னு கொடுத்துருப்பாங்க இதா இங்க இருக்கு பாத்தீங்களா இதே நமக்கு போதும் இத வெச்சே நம்ம பண்ணிடலாம் வேற எதுவும் உங்களுக்கு அடிஷனலா எதுவும் தேவைப்படாது ஸ்க்ரூ டிரைவர் அப்புறம் r15 அவ்வளவுதான் And முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கிட் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து நிறைய பேர் வண்டி முன்னாடியே வாங்குனீங்கன்னா மெடிசன்ஸ்ல எக்ஸ்பயர் ஆயிடும் சோ அத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி வெச்சுக்கோங்க எப்பாவது வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும் நாங்க கொடைக்கானல் போறப்போ ஃப்ரெண்ட் கீழ விழுந்துட்டான் அப்ப வந்து மெடிசன்லாம் போடுறதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அவனோட வண்டி புதுசா இருந்தனால பிரச்சனை இல்ல மெடிசன்ஸ் எதுமே எக்ஸ்பயர் ஆகல and யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதையுமே எக்ஸ்பயர் ஆயிருக்காங்கறத பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க ஏனா வண்டிக்குள்ள இருக்குறத நம்ம எப்படியும் வந்து அவ்வளவுக்கு கவனிக்க மாட்டோம் சோ இத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி அப்பப்ப ரைடு போறப்ப சேஞ்ச் பண்ணி வெச்சுக்கோங்க இல்லாட்டி உங்க பேக்லயே தனியா ஒரு மெடிக்கிட் வெச்சுக்கோங்க அதாவது ஹாஸ்பிடல் போறக்கோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் கொடைக்கானல் ரைடு போறப்ப தான் இது ரியலைஸ் பண்ணோம் நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கனா நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அது வந்து பாத்தீங்கனா செகண்ட் பார்ட் கொடைக்கானலோட செகண்ட் பார்ட் அதுல இருக்கும் வேணா போய் செக் பண்ணி பாருங்க சோ गाइस இப்போ வந்து நம்ம பைக்கோட சீட் கடையில இருந்து எடுத்த ஸ்க்ரூ இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கனா ஒரே டூல் r15 குடுக்குறது இத எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டார் டூலா இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி நார்மலா எந்த இதா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டார் டூல் இருந்துச்சுனா இன்னமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு பண்றதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கனா நம்ம ஃப்ரண்ட் பிரேக் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நேரா அப்படியே கீழ உட்காந்துக்கோங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரைட் டிஸ்க் இருக்குல்ல அந்த சைடு உட்காந்தீங்கன்னா தான் இது சேஞ்ச் பண்ற கரெக்டா இருக்கும் அங்க உட்காந்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இது வந்து செட்டிங் வந்து நடுவுல தான் இருக்கும் நம்ம ரெண்டு ஹெட்லைட்டுக்கும் நடுவுல அதான் இங்க இருக்கு பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம்னா ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி வந்து அதிகமாகும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஸ்க்ரூ டிரைவரை இப்படி கீழே இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க இப்படி மேல தூக்குங்க இப்படி மேல லிஃப்ட் பண்ணோம் ஒன்னு ரெண்டு டைம்ஸ் மிஸ் ஆகும் அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதாயிரும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் விசிபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்பவும் வந்து உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவுமே வந்து இதே மாதிரி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கம்மி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே அதாவது இங்கே பாருங்க மேலே ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு லிஃப்ட் பண்ணுங்க கீழே வந்துடும் கேமரா இருக்கிறதுனால கரெக்டாக பண்ண முடில இப்போ ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா மேலே இருந்து கீழே அதாவது இப்போ பண்ணுறது வந்து நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனு கிளாக் வைஸ்னா கிளாக் சுற்றுது பார்த்தீங்களா அதே டைரக்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கம்மியாயிரும் எனக்கு அதிகம் படுத்தணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது கிளாக்கோட ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணியும் டிக்ரீஸ் பண்ணியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறக்காக நான் பண்ணி ஒரு லொக்கேஷனில் நின்று லைட் போட்டு காட்டியிருப்பேன் அந்த ஃபூட்டேஜ் இனி பார்ப்பீங்க ஸோ அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருட்டான இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சுத்தமாக லைட்டே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி அதாவது கிளாக் எப்படி சுத்தமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் அந்த சின்னதாக ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும் எனக்கு டிஃபால்ட்டாக அதாவது வண்டி வாங்கும்போதே எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல நான் ஒரு தடவை மாற்றிட்டேன் நடுவில் மாற்றினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே பண்ணுறேன்
இப்போ லைட் வெளிச்ச பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்ச தூரத்துக்கு தான் அடிக்குது இங்க பாருங்க இப்போ ஹை பீம் போடலாம் ஹை பீம் பாத்தீங்கன்னா அதை தாண்டி கொஞ்ச தூரம் அடிக்குது லோ பீம் வந்து இங்க அடிக்குது ஹை பீம் வந்து அந்த இடத்துல அடிக்குது அதாவது அந்த முன்னாடி ஒரு கல்லு மாதிரி இருக்கு பாத்தீங்களா அங்க லோ பீம் அடிக்குது அதை தாண்டி கொஞ்ச தூரத்துல ஹை பீம் அடிக்குது ஸோ கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க இதே வந்து நான் வந்து இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி பண்ணோன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதாவது லைட்டோட லென்த் வந்து இன்னுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைட் அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கோம் இப்போ அதே லொக்கேஷனில் தான் இருக்கோம் இப்போ லைட் ஆன் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கோங்க லோ பீம் வந்து போன டைம் நம்ம நல்லா கம்மி பண்ணி கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கிட்ட தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அங்கே ஒரு வண்டி நிற்கிது அது கூட தெரியுது ஹை பீம் போட்டோம்னா இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதா இப்போது அங்கே இருக்கிற இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தெரியுதா அது வந்து கீழே வரைக்கும் தான் தெரியுது இப்போ ஹை பீம் போட்டோம்னா பார்த்தீங்களா அந்த மரம் அந்த லெஃப்டில் இருக்கிற செடி எல்லாமே ஃபுல்லாக பிரைட்டாக தெரியுது இன்னுமே வந்து நம்ம ரொம்ப நேரம் ரொட்டேட் பண்ணோம்னா இன்னுமே வந்து நல்லா ஒரு டிஸ்டன்ஸில் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஆப்போசிட் வர வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ரொம்ப கூசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அது ரொம்ப கம்மி பண்ணி இப்போ வந்து அதிகப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த ஸ்க்ரூவை கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் கிளாக் வைஸ் அதாவது கிளாக் சுற்றுற மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதோட லென்த் வந்து கம்மியாகும் அதே மாதிரி கிளாக்கோட ஆப்போசிட் டைரக்ஷன் கிளாக் சுற்றுது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதோட லென்த் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஸோ இவ்வளோதான் கான்செப்ட்டு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ட் கைஸ் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் r15v3ல வர ஸ்டாக் லைட் அதாவது வண்டி கூட கொடுத்த லைட்டே தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து லைட் எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது ஸோ அவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் முக்கியமாக ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நீங்கள் டிம் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நிறையா பேர் கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் லைட்டை டிம் பண்ணாமே ஓட்டுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் டேஞ்சர் தான் ஏன்னா ஒரு 1 or 2 seconds வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஸோ வந்து லைட்டை டிம் பண்ணி அதாவது இந்த மாதிரி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நீங்கள் டிம் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் லைட்டை வந்து ஓவர் பவர்டாக வேண்டாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது லைட்டோட பவர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது லென்த் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் r15v3 வச்சிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்னுமே இந்த விஷயம் தெரியாமல் இருக்காங்க r15v3ல வந்து பார்த்திங்கன்னா லைட்டு டிஃபால்ட்டாக கொடுக்கறது கொஞ்சமே அதாவது அதோட லென்த் வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருப்பாங்க நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு இதுக்கப்புறமும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்